அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு முக்கியமான செய்தியாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். என் பேர் கனிஸ் அப்ஜான். மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு மனசில் பட்டதை சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நல்லா இருக்கேன் சார்லாம். இப்போ வரும் காலங்கள் எப்படி நம்ம, அதாவது இடம், உணவு, பொருளாதாரம், இதை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் பொறுத்தவரையிலும் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு உதவினால் அரபு நாடு, அதாவது வெளிநாடுகளில் நிறையா நம்ம இளைஞர்களும் சரி, நம்மளை சார்ந்தவங்க எல்லாமே அங்கே தான் வேலை பார்த்து பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வராங்க. நம்ம அதை வச்சு தான், அதை பேசிக்காக வச்சு தான் நம்மளுடைய லைஃபை போயிட்டுருக்கு. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஏன்னாக்கா, இந்த ஏப்ரல் மாதம் அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப பேருக்கு சம்பளம் இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஊரில் குறிப்பாக எல்லோரும் செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. இதனால வரலையும் நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டு, வருங்காலங்களில் நம்மளுடைய வருமானம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்துடுங்க. குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், நமக்கு பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி வேணால் செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் செலவு நீங்களையும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா வரும் காலங்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையாக போமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லாஹ் வச்சு பாதுகாப்பான், படைச்சவன் நம்மளை என்றைக்குமே பழுது செய்ய மாட்டான், நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு காலம் வருது, இந்த நோன்பில் அல்லாட்ட மன்றாடுவோம், நோன்பு வைப்போம், நோன்பு வச்சு நிறைய ஜக்காத் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் தலம் எழுமலம் பறக்கத்தை கொடுத்துட்டே இருப்போம். ஆமாம், அதனால் நம்ம எல்லாமே ஒரு விழிப்புணர்வாக இருப்போம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம சம்பாரித்து வீட்டுக்கு பணத்தை அனுப்பிடுவோம், சில விஷயங்கள் சொல்லவும் முடியாது, சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் சொல்லி இந்த செலவுகளை தவிர்க்குங்க அப்படின்னு சொல்லும்போது தாய்மார்கள் ஏதாவது சொன்னால் அவங்க பேச்சை தட்ட முடியாது. குறிப்பாக தாய் பெற்றவங்க சொல்லிட்டா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, ஆஹ் பூவா சொல்லிட்டாங்க, நம்மளை பெற்றவங்க சொல்லிட்டாங்க, அவங்க பேச்சை மறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாணிக்கு வந்துட்டு, ஆ சரிங்க பார்த்துக்கேன் அப்படின்ட்டு வாங்க. ஆனால் அதோடய சட்ட சிக்கல், அதுமே அதோட அந்த வருமானத்தை ஈட்டி வந்த வழி அவங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா அதனால் கொஞ்சம் செலவினங்களை சிக்கனம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கலாம் சார்லா. அல்லாட்டு நம்ம எல்லோரும் மன்றாடுவோம். இந்த கொடிய நோயிலேருந்து ஒரு பாதுகாப்பை நம்ம அல்லா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கு தருவான்.